இந்த முத்தி போன தேங்காயை வச்சு என்ன பண்ண போறேன்னு பாக்குறீங்களா? ஐயோ புட்டுக்குச்சு, சித்திக்கு வர தெரிஞ்சா திட்டுவாங்களே. சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம். இந்த டிஷ்ஷ செய்யறதுக்கு பச்சரிசி மாவு, மாவு பச்சையா இருக்க கூடாது, வெள்ளையா இருக்கணும். அது கூடவே சக்கரை கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், சுடு தண்ணி கொஞ்சம் ஊத்தி குழப்பி அடிச்சிருங்க. ரேஷன் பருப்பு, இந்த ரேஷன் பருப்பை நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு தரமா வேக அடிச்சிருங்க. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ஹைஜீனிக். நாங்க எந்த ஃபுட்டை செஞ்சாலும் ஹைஜீனிக்கா தான் செய்வோம், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எப்படி நம்ம சுத்தம், அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊத்திருங்க. அது கூடவே புடிச்சு வச்ச கோலி உருண்டை பச்சை மாவை கொட்டி விட்டுருங்க. இது ரெண்டையும் பண்றதுக்கு முன்னாடி குண்டான்ல பால் இருக்கணும். ஃபைனலா நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு பார்க்கலாம்னு எடுத்து ஒரு சொம்புல ஊத்தி மோந்து பார்த்தா வாசனை செம்மையா இருந்துச்சு. பட் என்ன, டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்ததால சளியை கொஞ்சோண்டு சிந்தி போட்டு குடிச்சா பாருங்க. வாவ், செம்ம டேஸ்ட். ஆமா, இந்த டிஷ் பேர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.